மூலம் மற்றும் மொழிபெயர்ப்பு இரண்டு வெவ்வேறு சொற்களாகும் இரண்டும் வெவ்வேறு அர்த்தங்கள் கொண்டது ஆங்கிலத்தில் மூலம் என்பதும் மொழிபெயர்ப்பு என்பதும் ஒரு விஷயத்தை குறிப்பவை அல்ல விஞ்ஞானபூர்வமாக மூலமும் மொழிபெயர்ப்பும் ஒன்றுதான் என்று நிரூபித்துவிட முடியுமா தேவன் மோசேவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆங்கிலத்திலா வேதம் இறக்கினார் இது நல்ல கேள்வி மூலமும் மொழிபெயர்ப்பும் ஒன்றாக இருக்க முடியுமா முடியாது மூலமும் மொழிபெயர்ப்பும் மிக சரியாக இருக்க முடியாது நெருங்கி வர முடியும் இது குறித்து மௌலானா அப்துல் மஜீத் தரியாபாதி சொன்னார்கள் மொழிபெயர்ப்பதற்கு மிக அதிக கவனத்தை ஈர்க்கின்ற நூல் உலகத்தில் குரான் தான் ஏனென்றால் குரானின் மொழி மிக சரளமானது மிக உயர்வானது கண்ணியமானது அரபு மொழியில் ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும் ஆகவே திருக்குரானை மொழிபெயர்ப்பது மிகவும் கடினமான ஒன்று சுலபமானதல்ல ஆகவே மொழிபெயர்ப்பில் தவறுகள் இருந்தால் அது மனிதனின் குற்றம்தான் மொழிபெயர்க்கும் அந்த மனிதனின் தவறே அன்றி இறைவனின் தவறு அல்ல பைபிள் ஆங்கிலத்தில் இறக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு பதில் இல்லை பைபிள் ஆங்கிலத்தில் இறக்கப்படவில்லை பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் இருக்கின்றன இயேசு கிறிஸ்து அலஹி வசலம் எபிரேய மொழியில் பேசினார் ஆனால் அதன் மூலம் கிரேக்கத்தில் தான் இருக்கிறது பழைய ஏற்பாடு உண்மையான எபிரிய மொழியில் இப்பொழுது கிடைப்பதில்லை இப்போது எபிரேய மொழியில் இருக்கின்ற பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தற்போது இருக்கின்ற எபிரேய மொழி பழைய ஏற்பாடு முதலாவது வந்த எபிரேய மொழி பைபிள் அல்ல ஆகவே இரண்டு பிரச்சனைகள் அதனால் பைபிளில் பிழைகள் உள்ளது திருக்குரானோ அல்ஹம்துல்லா முதலில் வந்த அரபு மொழியில் தான் இருக்கிறது இதை நாம் அல்ஹம்துல்லா விஞ்ஞான நிரூபிக்கவும் முடியும் ஏசு கிறிஸ்து மற்றும் மோசேவுக்கு அருளப்பட்ட செய்திகள் குறித்த கேள்விக்கு எனது பதில் முன்னதாக நான் சொன்ன பதிலிலும் எனது பேச்சிலும் நான் சொல்லியிருந்தேன் எங்களது நம்பிக்கை திருக்குறானில் சூரா அத்தியாயம் பதிமூன்று வசனம் முப்பத்தி எட்டில் அல்லா சுபானா நிறைய வேதங்களை அருளியிருக்கிறான் குறிப்பாக நான்கு வேதங்கள் தோரா ஜபூர் இஞ்சில் மற்றும் குரான் தோரா என்ற வேதமானது மூசா நபி அலஹி வசல்லம் அவர்கள் மூலமாகவும் ஜபூர் என்ற வேதமானது தாவீத் அலஹி வசலம் அவர்கள் மூலமாகவும் எஞ்சில் என்பது இயேசு கிறிஸ்து அல்லஹி வசலம் அவர்கள் மூலமாகவும் மேலும் திருக்குரான் இறுதி இறை வேதமாக கடைசி இறை தூதரான முகமது அலஹி வசலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் இப்பொழுது இருக்கும் பைபிள் இயேசு கிறிஸ்துவுக்கு அருளப்பட்ட எஞ்சில் அல்ல நன்றி நன்றி டாக்டர் நாயக்